இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா கோதுமை மாவும் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 10 நிமிஷத்துல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதோட தேங்காய் சட்னியோ இல்ல கெச்சப்போ வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிரா சேர்த்துக்கங்க. இப்போ இதுல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. அதனால தண்ணி ஊத்துறது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்க கரெக்டான பதத்துல இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுல பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு இல்லை பேக்கிங் சோடா இதனால சேர்த்துக்கலாம். சோடா உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்ப திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர்ல எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு. இப்ப வந்து எடுத்துடலாம். இப்ப பாருங்க அருமையா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்கவே குடிக்காது. ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது. ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க மலைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.